வணக்கம் தமிழகம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. என் மனசுக்கு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது என்னென்னா, ஒரு உழவாளி ஏற பிடிச்சி ஓட்டும் உழவாளி எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்தது. அதை வந்து என்னோடய கார்மின் வாட்ச் வந்து எங்கள் பெருமானங்க கையில் கட்டி நடக்க வச்சேன். அது எப்போ நான் பெருமானை வந்து சின்ன எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கலப்பை பிடிச்சி தான் உழுவாவில் டிராக்டரை எப்போதுமே பயன்படுத்த மாட்டார். அப்போது எங்கள் வயக்காட்டில் உழுதுட்டுருக்கும்போது அண்ணன்ட்ட போயிட்டு, அண்ணன் இந்த மாதிரி இந்த கையில் கட்டிட்டு நடனேன் அப்படின்னேன். அப்போ நான் எவ்வளோ தூரம் நடப்பேன்னு கேட்டேன். அதில் சின்ன தவறு நடந்திருக்கு. நான் வந்து 25 கிலோமீட்டர் இருக்கேன், அரௌண்ட் ஆலங்குடி எங்கே எங்கள் ஊருக்கு 35 கிலோமீட்டர் வரும் எங்கள் கிராமத்துலேருந்து சொல்கிறேன்னா. அப்போ 2 மாதம் நிலத்தில் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னா எவ்வளோ டஃப்பான ரொம்ப கஷ்டமான வேலைன்னு பார்த்துக்குங்க. அதுவும் நார்மலான சேவர் இது இல்லைங்க, சேத்து உழவு. எங்கள் ஊர் சேத்து சேரெலாம் பார்த்தீங்கன்னா முழங்கால்கிட்ட இருக்கும் சேர். அதுக்குள்ளே மாட்டை பிடிச்சி நடக்கிறது வந்து சின்ன திட்டங்களில் நான் நடந்து பார்த்தேன், முடியலை நம்மளாலலாம். அது இந்த காணொலி தான் போல நான் போட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்துக்கிட்டே வாங்க, பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம்லாம் தெரியலை, தெரியாது, சோர்வும் தெரியாது. பெருமானம் சொல்கிறாப்புல 2 மாவட்டம் நடப்பேன், 2 மா நான் வந்து இந்த வாட்ச் என்னோடய டயத்தை பார்க்கும்போது எத்தனை கிலோ நடந்திருக்காங்க பார்க்கும்போது 6.55. நான் வந்து பாதியில் நிப்பாட்டிட்டேன். ஸோ இன்னும் ஒரு மா இது மாதிரி இன்னும் ஒரு மா பாக்கி இருக்கு அவருக்கு. அப்போனா அவர் சொல்கிற கணக்குக்கும் அதுக்கும் ரொம்ப கிட்ட போகும். அந்த சேத்துக்குள்ளே நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பாருங்கள் காணொலியை பார்த்துட்டே வாங்க. வணக்கம் தமிழகம், மதன் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து சேத்து உழவு, நம்மளோட தஞ்சாவூர் மூலம் மாடு, அதை வச்சு தான் உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பெருமானை எங்கள் பெருமானை தான் உழவு ஓட்டுறது. இதில் என்ன அப்படின்னா, என்னோடய கார்மின் வாட்ச், இது ரன்னிங் வாட்சு, நான் வந்து ரன்னிங்க்கு யூஸ் பண்ணுற வாட்சு. இதில் அக்யூரசி ஒரு துல்லியமாக காணிக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை ஓடணும், எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கோம், எத்தனை நடந்திருக்கோம், கேலரிஸ் எத்தனை பேர்ன் ஆயிருக்குன்ட்டு. ஒரு விவசாயியோட இப்போ இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளே எத்தனை உழவு ஓட்டுறாப்புல, அன்னை ஓட்டுறாப்புல இந்த சின்ன ஒரு மா இல்லை 1.5 மா இருக்கும், இதுக்குள்ளே எத்தனை தூரம் நடக்கிறாப்புல அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வாட்ச் அவர் கையில் கட்ட போகிறோம். அந்த அண்ணன் கையில் கட்டிட்டு நம்ம வந்து ஒரு விவசாயி, ஒரு வயலை ஓட்டுற உழவாளி ஒரு நாளைக்குன்னா ஒரு எத்தனை மணி, 8 மணிக்கு ஏற்படுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 12 மணிக்கு அவுத்துருவாங்க, 12-1 மணிக்கு அவுத்துருவாங்க. அது வரைக்கும் எவ்வளோ நடக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இந்த வாட்சை கட்டிட்டு. அண்ணனுக்கு வாங்க போவாங்க. உழவுக்கு போகிறோம், சேத்து உழவு உழுதுகிட்டு இருக்கேன். இப்போ இந்த கடிகாரத்தை உன் கையில் கட்டுறேன். இப்போ எதுக்குன்னு கேட்குறேன் சொல்லு. இது வந்து எப்படின்னா, ஒரு நாளைக்கு நீ பாட்டிக்க உழவு ஓட்டுறியில் எவ்வளோ தூரம் நடக்கிற, உனக்கு தெரியுமா எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறேன்ட்டு. ஒரு இப்போ இன்றைக்கி எது வரைக்கும் உழுவ போகிற, இதை ஓட்டிட்டு அது அந்த குண்டு, இது 2 குண்டேம்மா அங்கிட்டு போயிடுவேன். எத்தனை மணிக்கு ஏற அவுப்ப? உழுவேன் ஆலங்குடி இங்கேருந்து 20 கிலோமீட்டரா? சரி, அப்போ இந்த கிடையாதவன் கையில் அவுத்து கட்டுறேன், இன்னைக்கு பார்த்துருவோம் எவ்வளோ தூரம் உழவு ஏற பிடிச்சிக்க காலை போயிடும், உழவு எவ்வளோ ஓட்ட போகிற அப்படிங்கிறதுக்காண்டி. சரியா, பெருமான வந்து இளம் வயசுல, அது 50 வயசுலயே, அது இப்ப 70 வயசு, அது ஒரு ஆளு தான் மம்பட்டி வெட்டி இருக்கு. நீ தானே ஒத்தால தானே போட்டிருக்க? ஒரு ஆள் தான் மம்பட்டி வாக்கெல்லாம் வெட்டியிருக்கு. நேற்றுலாம் எடுக்க முடியல, இப்போ இன்றைக்கி வந்து அதை வந்து பதிய போகிறோம் நம்ம. இப்போ வந்து இப்போ அண்ணன்
வாக்கு வச்சிருக்கோம், நடைக்கு வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். ஆன் ஆயிடுச்சு சரியா. நீ இப்போ இது நடந்துக்கிட்டே இருக்கிற, இதை வந்து ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம். நீ அப்படியே லூசு போதுமா, இன்னும் கொஞ்சம் இறுக்கிக்கவா. ஏத்தணுமா, இது வர ஏத்தணுமா அந்த வர. இப்போ அண்ணன் உழவு ஓட்ட போது வாட்ச் வந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த எத்தனை கொண்டு இப்போ உழுவ போகிற, எத்தனைம்மா இது? இன்றைக்கி ரெண்டுமா, இப்போ ரெண்டுமா உழுவ போகுது அண்ணன். ரெண்டு மாலை எவ்வளோ தூரம் நடக்குது அப்படிங்கிற, மாடும் அண்ணனும் எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க. இப்போ வந்து அண்ணனுக்கு 75 வயசு 70 வயசு 75 வயசுகிட்ட இருக்கும் அதுக்கு. ஆமாம், ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணன். இப்போ ஓட்டுனே ஓட்டுனே எவ்வளோ வரமுண்ணே, கம்படுத்துறவா போனே. ஆலங்குடி தூரம் அப்படின்னா, எங்கள் ஊர்லேருந்து ஆலங்குடி வந்து மினிமம் 25 கிலோமீட்டர் இருக்கும், 25-30 கிலோமீட்டர் இருக்கும், 25 கிலோமீட்டர் இருக்கும் ஆலங்குடி. 25 to 26 கிலோமீட்டர் இருக்கும் ஆலங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டவுனு, சின்ன கிராமம் அப்படி டவுனுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் ஓடு நடக்குது அப்படிங்கிறாப்புல, ஒரு 2 மா உழுவுறதுக்கு பார்த்துக்குங்க. ஏன் இன்னமும் அவங்களாம் ஃபிட்டாக இருக்காங்க இந்த வயசில், 75 வயசு அதுக்கு ஆகுது. என்னை பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் காரைக்குடிலாம் கொண்டு போய் விட்டுட்டு வரும் அண்ணன், விட்டுட்டு வரோம் அண்ணன். சின்ன தம்பி அண்ணன், இப்போ சின்ன தம்பி எனக்கு முடியாமல் இருக்காப்புல. இப்போ வந்து அவுத்துராப்பு அதா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கேன் அண்ணன். இன்னும் எப்படியும் ஒரு 12 மணி தான் ஏற அவுக்கும். 1 மணிக்கு வந்துட்டு அதோட வாட்சில் உள்ள ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் போயிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 20 கிலோமீட்டர் நடந்தாங்க அப்படின்னா, ஒரு 30 to 40 கிலோமீட்டர் நார்மலான சர்வீஸில் நடக்கிற மாதிரி. அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை. இன்னமும் பெருமாள் சொல்ல இருக்குல்ல, கொஞ்சம் சொன்னல அவருக்கு எந்த ஒரு ஒரு எதுவுமே இல்லை சார். சுகரோ இல்லை கொலஸ்ட்ராலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கெட்ட ஒரு மன வியாதிகள் எதுவுமே வரல. ஏன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு காரணம் தான், உழவு ஓட்டுறது, வரப்பு ஓட்டுறது சுற்றி. ஓகே, இதெல்லாம் காமியா, மெதுவாக காமி. இந்த வெட்டுறது அந்த வரப்பு அஞ்சு வெட்டியிருக்கு, அதை வெட்டியிருக்கு. எல்லாம் ஒத்தாள் ஒன் மேன் பெருமானம் தான் இதெல்லாம் வெட்டி வெட்டினதெல்லாம். இப்போ ஒரு நாளைக்கு உலக தூரம் நடக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்துக்குங்க. வாட்ச் கட்டி, கையில் வாட்ச் கட்டி இருக்கண்ணே, வாட்சை கட்டி தான் நடந்து போயிட்டுருக்கு. நம்மளால இளைய சமுதாயத்துக்கு உழவு ஓட்டுறது இது மாதிரி விவசாயத்தை வந்து இப்போ வந்து கும்பையாக பண்ணியிருக்கேன். மகள் இருக்கீங்க உனக்கு, இப்போ உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் நாங்கள். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் அவனுக்கும் அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். கும்பா கிட்ட திரும்பா, எல்லாருக்கும் உழவு ஓட்டுறதுக்கு எப்படி உழவு ஓட்ட போகிறாங்க அப்படின்ட்டு. நீ நானே இறங்கணும் நானும்
அப்படி போயிட்டேன்.